பண்ணுறீங்களா? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ஏதாவது ஹோட்டலில் இருக்கலாமா? பர்ஃபெக்ட் பிளானிங் இல்லை, கொஞ்சம் கூட டவுட் வரலை. சுச்சி சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இன்னும் காமாக இருக்கேன். அட, எனக்கு நிஜமாலே தூக்கம் வந்துருச்சு, நான் வேணுட்டே பண்ணல. ஷட் அப் ராம், சால்ட் வோன்ட் சேஞ்ச் இட்ஸ் கேரக்டர். ஆர் ரிலேஷன்ஷிப் வாஸ் ஹெல்தி. சில பேருக்கு ப்ரொஃபஷன் செட் ஆச்சுன்னா பர்சனல் செட் ஆகாது, பர்சனல் செட் ஆச்சுன்னா ப்ரொஃபஷனல் செட் ஆகாது. ஆனால் எனக்கு ரெண்டும் செட் ஆச்சு. உன்ன மாதிரி 10 பேர் வந்தாலும் எங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்லை. லவ்வோட அர்த்தமே உனக்கு புரியாது. அண்ட் என்னோட லைஃப்ல நீ இனிமே இல்லை. மனுஷனாக பிறந்த எல்லாரும் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பொண்ணு அவங்களை விட்டு போகிறது. ஆனால் எனக்கு அதிக நேரம் இல்லை. இவ்வளோ பிரச்சனையிலையும் அவள் பஸ் ஏறி போகிறதும் இன்னும் அழகாக தான் இருக்குது. இந்த ஒரு செகண்ட் எனக்கு 60 மினிட் மாதிரி தெரியுது. அண்ட் ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு பெருசாக காரணம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் ராங் பார்க்கிங் அண்ட் இட்ஸ் ஆல். டைம் சேவ் ஆகும் நினைக்கிறேன். பேட் பாஸ் காண்ட் ஹெல்ப். சி, எச்சடா, என்னடா இது? நானும் அதான்டா சொல்கிறேன், அவள் எச்சையை தான் விரும்புகிறான். ராம், டோன்ட் கிரியேட் எ சீன். இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபார்வர்டட் மெசேஜ், அவ்வளோதான். அது ஃபார்வர்டா? நான் உள்ள என்ன போட்டா அவளுக்கு என்ன வேண்டா? நீ என்ன போட்டிருக்கேன்னு கேட்க வேண்டியதானே? அதே ஏன்டா என்கிட்ட கேட்குறா? ஃபார்வர்ட் மெசேஜ் தான்டா. ஃபார்வர்டா? ஃபார்வர்ட். ம், இந்த மெசேஜை பாரு, இதை படி. இவ என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்? தற்கொலை பண்ணிக்க போகிறானா என்ன? பார்க்க அழகா டால் மாதிரி இருக்கிற இவளோட பேரு நீலாம்பரி. ஒரு பொண்ணு ஒரு பையனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஜிம்மி அப்படியே மேல தூக்குனா தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங் கார்டு போடணும். ஒரு சினிமா ரைட்டர் டைரக்டர் ஆகணும்னு அவளோட ஆசை. பொண்ணுங்க மெசேஜ் பண்ணா பசங்க ரிப்ளை பண்ணுவாங்க, நீ என்னடா ஃபார்வர்ட் பண்ற? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு டேட் பண்றது? சேச்சே, நான் அப்படி இல்லை. இப்போ நீ சிங்கிள் தானே? வாட் தனே ரிப்ளை வரும்? வாவ், ஜஸ்ட் அமேசிங் நீலா. அழகான பொண்ணுங்க ஒரு லவ் ஸ்டோரி எழுதுனா இவ்வளோ அழகாக இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. வெல் டன். அவனை பாரு, இப்படி பின்னாடி போய் கரெக்ட் பண்ணுறது எனக்கு செட் ஆகாது. இந்த சீரியஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பழைய ஐடியா. நான் வெளியே தம்மடிச்சுக்கிட்டு இருப்பேன், அது முடியறதுக்குள்ளே வந்தேன்னா ஓகேவா? இந்த கதையை நான் ப்ரொடியூசர் கிட்ட சொல்வேன், ஆனால் இப்போ இல்லை, ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு. ஓகே தானே? ஓகே சார, தேங்க்யூ. சார் இல்லை, கால் மீ ரோஷன். ஓகே, லெட்ஸ் ஒர்க் டுகெதர். மேகத்தை தாண்டி நான் பறக்க வேண்டும், கொஞ்சம் பறந்து சென்று கிடைக்காதது மாதிரி தெரியறவன் தான் காளிதாஸ். இந்த காலத்து தேவதாசனும் சொல்லலாம். காளி, உனக்கு அவள் செட்டே ஆக மாட்டாடா. லைஃப் ஃபுல்லாக இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி? அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். இப்போயாவது புரிஞ்சுக்கடா, அவள் உன்னை கழட்டி விட்டான்னு. இல்லை மச்சான், அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல, என்னால் மறக்க முடியல மச்சான், முடியல. டேய், இப்போயாவது உண்மையை புரிஞ்சுக்கடா, தேவதாஸ் ஆகாத. இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமும் இல்லை, லாஸ்ட் டைமும் கண்டிப்பாக இல்லை. ஐ நோ யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். அவளை மறக்கணும்னு நினச்சி குடிக்கிறேன், மறக்க முடியல. திருப்பி ஞாபகம் வருதுடா, அதான் கொஞ்சம் குடிக்கிறேன். உனக்கு போதை அதிகமாயிடுச்சு, வா போகலாம். உன்னை இப்படியே விட்டு ஏதாவது பண்ணிக்குவேன். பெங்களூர்ல இருக்க உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பு. அண்ணன் வீட்டுக்கு எதுக்குடா? ராம், உனக்கு கூட நான் பாரமாயிட்டலாம் மச்சான். நல்லா இருக்கு. நீலா,
நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி சொன்னப்போ உனக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நோ டவுட் நீ டெஃபினட்டாக ஃபைன் ஃபில்ம் ரைட்டர் ஆக. Will you be my fine wife too? நீலா, வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. எஸ், I'm very happy. நீ பண்றது இதை விட நல்லா இருக்கும்டா. எனக்கு புரியுது ராம், இது ஜோக் இல்லை. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி லைஃப் நீ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். காலங்காத்தாலே எனக்கு கிளாஸ் எடுக்கிற இவ தான் என்னோட அக்கா சுச்சி ராமச்சந்திரன். மீசை இல்லாத அப்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், நீ பேசாமல் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சுச்சி. நீ சொன்னதே கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. லைஃபை சீரியஸாக எடுத்துக்க மாட்டியா? உன்னோட ப்ரொஃபஷனை ட்ரீம்னு சொல்கிற. என் ஃப்ரெண்டு ஒருத்தி ப்ரொஃபஷனுக்காக டேரக்டரை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா. உன்னை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லலை. லைஃபை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோ, அவ்வளோதான். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், காரில் வெயிட் பண்ணுறேன் வா. இந்த ரிங் நல்லா இருக்குல்ல பாரு. என்னால் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எல்லாராலையும் ஈஸியாக குக் ஆகிட முடியாதுல்ல. டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் சொல்லுவாங்க, ஆனால் நீ மட்டும் சேஞ்சே ஆகலை. பட் இட் டேக்ஸ் டைம். இதை பேக் பண்ணுங்க, போலமா? ஆமாம், இந்த ரிங் யாருக்கு? பெங்களூரில் சதீஷ் இருக்கான்ல, அவனுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்காக நம்ம தான் ரிங் அனுப்பணும். சுச்சி, எனக்கு வேலை இருக்குது, என்னால் பெங்களூர் போக முடியாது. தெரியும், ஜஸ்ட் பார்சல் இட். என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இதை கொடுத்துரு, நான் கிளம்புறேன், எனக்கு சர்ஜரி இருக்குது. சரி, எனக்கு பக்கம் தானே, நீ கிளம்பு. லொக்கேஷன் ஷேர் பண்ணு, டிரைவ் சேஃப். பாய் ராம். உடனே கொடுத்துரு, அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கான். சரிடா, வந்துடுவேன், மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவேன். பார்ட்டி தானே, கரெக்டாக வந்துடுவேன். தம்பிங்க வாடா, பால் வேணுமா வேணாமா வாடா. வீட்டில் யாரும் இல்லையாடா? பெல் அடிச்சோ யாரும் திறக்கல. முன் வந்து பார்த்து என் மனது
சாரி. சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா ப்ராப்ளமா பார்க்காம சொல்யூஷனா பார்க்கணும். மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் சொல்யூஷன் லாஸ்ட் பேஜில் தான் இருக்கும். ப்ராப்ளமா ப்ராப்ளமா பார்க்காம சொல்யூஷனா பார்த்தா சொல்யூஷன் ப்ராப்ளம் ஆகிடும், ப்ராப்ளம் சொல்யூஷன் ஆகிடும். வாட் வாஷ்ரூம்